வணக்கம் சக்தியின் கேள்விகளால் ஒரு வேள்வியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது இயேசுநாதருடைய ஒரு வாசகம் நாங்கள் கேள்வி கேட்போம் அதன் மூலம் தெளிவு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்விகளால் ஒரு வேள்வியினுடைய நோக்கம் இன்றைய தினமும் எங்களோடு இந்தியாவிலும் இலங்கையிலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் அதே நேரத்திலே சமூக கருத்துக்களாலும் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்ற திரு கம்பவாரதினா ஜெயராஜய்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் பல விடயதானங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஐயா இன்று நாங்கள் பேசப்போகின்ற விடயம் தலைமைத்துவம் சார்ந்த ஒரு விடயம் ஒரு வீட்டுக்கும் தேவையானது ஒரு தொழில்நிலையத்துக்கும் தேவையானது அரசியல் நாடளாவிய ரீதியிலும் கட்டாயமாகவே தலைமைத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பேசியே ஆக வேண்டும் முதலாவதாகவே ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு தலைவருக்கு இன்னும் லட்சணங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தமிழ் மரபிலே என்ன கூறியிருக்கிறார்கள் அது பற்றி விரிவாக திருக்குறள் பேசுகிறது பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதுக்கென்று ஒரு பாடையை அமைத்திருக்கிறார் அதிலே ஒரு முதல் பகுதியிலே ஒரு தலைவனுக்குரிய லட்சணங்கள் மட்டும் இருபத்தைந்து அதிகாரங்களிலே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதில் முக்கியமாக அவர் சொல்லுகிற விஷயம் ஒரு நல்ல தலைவனுக்கு சில தகுதிகள் வேண்டும் என்கிறார் அந்த தகுதிகளை வகுக்கிற பொழுது அவருக்கு அங்கங்களாக செயல்படுவதற்கு ஒரு ஆறு விடயங்கள் தேவை என்கிறார் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இந்த ஆறும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் ஒரு நல்ல தலைவனாக இருப்பான் என்று ஒன்று அதற்கு பிறகு சொல்லுகிறார் இந்த ஆறு அங்கங்களையும் வைத்து கையாள்வதற்கு அரசனிடம் ஏழு இயல்புகள் இருக்க வேண்டும் என்கிறார் அதையெல்லாம் சொன்னால் இதிலே விரிந்து போய்விடும் முக்கியமாக இந்த ஏழு இயல்புகளும் அரசன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் துணி இருக்க வேண்டும் போன்ற ஏழு விடயங்களை சொல்லி இவை இருக்க வேண்டும் என்பது தலைவனுக்கு அவர் சொல்லுகிற முதல் வரை அதற்கு அதற்குப் பிறகு சொல்லுகிறார் தலைவன் தன்னில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் என்கிறார் ஏனென்றால் தன்னிலே குற்றமுள்ள ஒருவன் இன்னொருவருடைய குற்றத்தை கண்டிக்க முடியாது அதற்கு பிறகு ஒரு லட்சணம் சொல்லுகிறார் நல்லவர்களை தனக்கு சூழ வைத்திருக்க வேண்டும் என்கிறார் அது ரொம்ப முக்கியம் என்று அவர் கருதுகிறார் அதுக்கு பெரியோரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் நல்லவர்களை தன் நல்லவர்களோடு தொடர்பிலே இருக்க வேண்டும் அப்பொழுது அவன் பிழை செய்ய வேண்டி வராது என்கிறார் அதற்கு பிறகு கெட்டவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடாது என்கிறார் கெட்டவரோடு தொடர்பிருந்தால் என்ன நஷ்டம் என்று கேட்டால் நல்லவர்களை வினைவிட்டு விலத்தி விடுவார்கள் ஆகவே கெட்டவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடாது இவையெல்லாம் ஒரு தலைவனுடைய லட்சணங்கள் என்று வகுத்து தான் நிர்வாகம் பெற்றி திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஐயா நீங்கள் சொன்னீர்கள் குற்றமற்றவராக தன் மீது குற்றம் இல்லாதவராக இருந்தால் தான் மற்றவர்களை அவர்களால் வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் முத்தலைமைத்துவத்தினுடைய பொதுவான ஒரு பண்பு வீட்டுக்குள்ளே நாங்கள் வருவோம் சில வழிகளிலே சொல்லுவார்கள் பிள்ளைகளை இவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லுவதை விட நீங்கள் எவ்வாறு நடக்கிறீர்கள் என்பதை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளருவார்கள் என்று சொல்லுவார்கள் ஏன் இதை கேட்கிறேன் என்றால் ஒரு வீடு என்று வருகின்ற பொழுது தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் தாயாக இருக்கலாம் அல்லது தகப்பனாக இருக்கலாம் எவ்வாறு அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு பிள்ளைகள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் நிர்வாகம் என்கிற பொழுது வீட்டு நிர்வாகம் இருந்தால் என்ன நாட்டு நிர்வாகம் என்ன இருந்தால் தொழில் நிர்வாகமாக இருந்தால் என்ன நிர்வாகத்தினுடைய சில அடிப்படைகள் மாறாது ஆனால் வேறு சில விடயங்கள் மாறும் இப்பொழுது நீங்கள் வீடு பற்றி கேட்கிறீர்கள் வீட்டு நிர்வாகத்திலே அன்பின் அடிப்படையிலே நடத்தப்படுவதாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு நிர்வாக ஒரு தொழில் நிர்வாகத்தை நடத்துவது போல அரச நிர்வாகத்தை நடத்துவது போல வீட்டு நிர்வாகம் நடத்த முடியாது அங்கே வீடு என்றால் ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் இருப்பார்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் அல்லது அதை அடுத்த சுற்று வட்டாரத்தில் இருக்க சுற்றிலே இருக்கக்கூடிய உறவுகள் என்று இருக்கும் இவர்களை அன்பினாலே கட்டுப்படுத்துகிற அந்த நிர்வாகம்தான் ஒரு இல்லற நிர்வாகமாக இருக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது தான் சுற்றமானவனாக இருந்து தான் அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் ஒரு பிள்ளையை பிழை செய்யாதே என்று ஒரு தந்தை சொல்வதாக இருந்தால் அந்த பிள்ளை தந்தையிடம் இருக்கக்கூடாது தான் இரவு ஒன்பது மணிக்கு வந்து ஏன் ஆறு மணிக்கு வரவில்லை என்று பிள்ளையை கேட்டால் அது அந்த 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 வாக்கு செல்லாது ஆகவே தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சில விஷயங்களிலே அவர்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று தாங்கள் விதிக்கிற சட்டங்களுக்கு தாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பது ஒன்று ஆகவே இல்லற இல்லறத்திலே நடத்துகிற அந்த நிர்வாகத்திலே அன்பு இடையூட வேண்டும் அங்கும் இந்த தலைமை தாங்குகிறவர்கள் சில கட்டுப்பாடுகளுக்கு உண்டாக வேண்டும் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் கட்டுப்பாடுகள் வேண்டாம் என்கிறார்கள் கட்டுப்பாடுகளை உடைப்பது தான் சுதந்திரம் என்கிறார்கள் அப்படி உடைப்பது சுதந்திரமாக இருந்தால் என்னாகும் என்று கேட்டால் அந்த குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை நிலவாது அது மெல்ல 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 சிதைந்து போய்விடும் தாய் சில பேர் சொல்கிறார்கள் பெண்களுக்கு கட்டுப்பாடு அதிகம் விதிக்கிறார்கள் என்றால் அப்படி அல்ல ஒரு குடும்பம் என்றால் அதிலே எல்லாருக்கும் கட்டுப்பாடு உண்டு தந்தைக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு தாய்க்குண்டு பிள்ளைகளுக்கு உண்டு அப்படி ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் தங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுத்தால்தான் குடும்பம் என்கின்ற அந்த அமைப்பு சரியாக வரும் அப்படித்தான் குடும்ப அரசியல் குடும்ப நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஐயா குடும்ப நிர்வாகத்திலிருந்து கொஞ்சம் நாங்கள் தொழில் நிர்வாகத்துக்குள் நாங்கள் போகலாம் ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் வேலைக்காக போகின்ற பொழுது அங்கே நாங்கள் வேலை செய்வோம் பல சந்தர்ப்பங்களில் ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு ஊழியர் விலகுகிறார் என்று சொன்னால் பொதுவாகவே சொல்லுகின்ற ஒரு விடயம் நிறுவனம் வேலை பிடிக்காமல் அவர் விலகவில்லை ஆனால் தன்னை முகாமைப்படுத்துகின்ற முகாமையாளர் பிடிக்காமல் தான் விலகுகிறார் பொதுவாகவே சொல்வார்கள் எம்ப்ளாயிஸ் லீவ் பிகாஸ் ஆஃப் த எம்ளாயர் நாட் பிகாஸ் ஆஃப் த தர்க் என்று சொல்வார்கள் அதிலே உண்மை இருக்கிறது அதாவது நிர்வாகி சரியாக இருந்தால் அவனுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளர்கள் அந்த தொழிலை நேசிப்பார்கள் எனக்கு முன்பு யாரோ ஒருவர் சொன்ன ஞாபகம் நம்மோடு வாழ்ந்த யாரோ ஒருவர் சொன்ன ஞாபகம் ஒரு நல்ல நிர்வாகிக்கு என்ன அடையாளம் என்றால் தனக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்களை அவன் கண்டிப்பான் மற்றவர்கள் அவன் மேல் கை வைக்க விடமாட்டான் இதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்குரிய அடையாளம் கீழே இருக்கிறவர்களை அவன் எவ்வளோ எப்படியும் கண்டித்துக் ஆனால் தனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி தனக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்களில் கை வைக்க விடாமல் ஒரு ஒரு காவல் வேலியாக அவன் இருந்தால் கீழே இருக்கிற தொழிலாளர்களுக்கு அவன் மேலே மதிப்பு வரும் மதிப்பு வந்தால் அந்த தொழிலை அவர்கள் நேசிக்க தலைப்படுவார்கள் அதற்கு பிறகு அந்த நிறுவனம் சிறக்கும் இதுதான் ஒரு தொழிலகத்திலே இருக்கக்கூடிய தலைமைத்துவன் தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடியவன் பேண வேண்டிய பண்பு என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது அதே நேரத்திலே தனக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய தொழிலாளர்களை கொண்டு பயன் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் தனக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்களை நேசிக்கிறேன் என்று விட்டு மேலே இருக்கிறவர்களுக்கான பயனை உண்டாக்கி கொடுக்காவிட்டால் அந்த தொழிலகம் இயங்காது ஆகவே கீழே இருக்கிறவர்களை நேசிக்கவும் வேண்டும் கண்டிக்கவும் வேண்டும் மற்றவர்களை கண்டிக்க விடக்கூடாது அதே நேரத்திலே தனக்கு கீழே இருக்கிறவர்களை கொண்டு மேலிடத்தாருக்கு பயன் செய்விக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல நிர்வாகியினுடைய அடையாளமாக இருக்கும் சில வழிகளிலே நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்கிற ஒரு குடும்ப நிர்வாகத்திலே அன்பு இளையோடு இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் நிர்வாகத்திலே என்ன விடயம் இளையோடு இருக்க வேண்டும் ஒரு நல்ல தொழில் நிர்வாகிக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்னவென்றால் அவன் முதலாளியிடம் தொழிலாளர்களுக்காக சண்டை பிடிக்க வேண்டும் தொழிலாளிகளிடம் முதலாளிக்காக சண்டை பிடிக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கான லாபத்தை முதலாளியிடம் இருந்து போராடி வாங்கி கொடுக்க வேண்டும் முதலாளிக்கான லாபத்தை தொழிலாளர்களை கொண்டு சேவிக்க வேண்டும் இதுதான் ஒரு ஒரு நல்ல தலைமைத்துவம் உள்ள நிர்வாகிக்கான அடையாளம் அது மட்டுமல்ல திருவள்ளுவரே சொல்லுகிறார் ஒரு நல்ல தொழில் நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாரையும் சமப்பார்வை பார்க்கப்படாது தனக்கு கீழே வேலை செய்கிற எல்லாரையும் சம பார்வை பார்க்கக்கூடாது இந்த கருத்து சற்று முரணான கருத்தாக இருக்கும் அப்படித்தான் எனக்கும் தெரியும் சமமாக எல்லாரையும் நடத்த வேண்டும் என்பதிலே உடன்பாடு இல்லை திருவள்ளுவருக்கு அதை நான் சொன்ன பிறகு உங்களுக்கு அது சரி என்று தெரியும் அதை திருவள்ளுவர் சொல்கிறார் பொதுநோக்கான் வேந்தன் என்கிறார் எல்லாரையும் ஒரே பார்வை பார்ப்பது என்பது தவறு என்கிறார் ஏனென்றால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஒரு தொழிலாளி காலை ஆறு மணி வேலை என்றால் ஐந்தரை மணிக்கு வந்து விடுகிறான் வந்த நேரம் தொடக்கம் வேலை செய்கிறான் மாலை ஐந்து மணிக்கு போகலாம் என்றால் ஆறு மணி வரையும் இருந்து வேலை முடித்து விட்டு போகிறான் என்று ஒருவனை வையுங்கள் இன்னொருவனை பாருங்கள் அவன் ஆறு மணிக்கு வேலை என்றால் ஏதோ சாட்டு சொல்லி ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் வருகிறான் வந்தாலும் வேலைகளை ஒழுங்காக செய்வதில்லை பிறகு ஐந்து மணிக்கு வேலை என்றால் நாலரை மணிக்கு எல்லாம் ஃபைலும் கட்டிவிட்டு புறப்படுகிறான் இப்போது இது ரெண்டும் ரெண்டு விதமான தொழில்கள் இவர்கள் ரெண்டு பேரையும் சமமாக பார்த்தால் அந்த நிர்வாகம் கெடும் இதை மேலதிகாரி கவனிக்க வேண்டும் ஆர் உண்மையாக உழைக்கிறான் ஆர் பொய்யாக உழைக்கிறான் என்று பார்த்து கொண்டு பொதுவான சட்டம் இருந்தாலும் அந்த பொதுவுக்குள்ளே இப்படி உண்மையாக உழைக்கிறவனுக்கான தனி சலுகைகள் வழங்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் இது திருவள்ளுவர் சொல்லுகிற ஒரு செய்தி கஷ்டப்படுகிறவனுக்கும் கஷ்டப்படாதவனுக்கும் ஒரே நீதி வழங்குவதானால் அந்த நீதி பொது நீதியாக ஆகாது அதனால்தான் பொது நோக்கான் வேந்தன் நோக்கியது நோக்கி அது அப்படி வெறும் குரல் அது முடிப்பார் அது நோக்கி வாழும் உலகு ஒரு தொழிலாளிக்கு தெரிய வேண்டும் நான் பாடுபடுவதை என் எஜமான் கவனிக்கிறான் அது அதை எப்படி தெரியப்படுத்த வேணுமென்றால் இவன் மேலதிகாரியாக இருக்கிறவன் இவனுக்கு சில சலுகைகள் செய்வதன் மூலம் உன்னுடைய உழைப்பை நான் கவனிக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் அப்படி இல்லை எல்லாரும் சமந்தான் என்று இருந்தால் உழைக்காதவனை பார்த்து உழைக்கிறவனும் உழைக்காமல் விட்டு விடுவான் ஆகவே இந்த ஒரு தராசு பிடிக்கிற கெட்டித்தனம் உள்ளவன்தான் தான் ஒரு அலுவலகத்திலே நிர்வாகியாக இருக்க முடியும் ஐயா நீங்கள் சொன்னீர்கள் ஒரு உழைப்பாளி தான் அதிகமாக உழைக்கிறேன் என்பதனை தன்னுடைய மேலதிகாரி உணர்கிறார் என்பதை தான் உணர வேண்டும் எவ்வாறு உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த மேலதிகாரி தன்னை எவ்வாறு நடத்துகிறார் என்பதை வைத்துக்கொண்டு அவர் உணர வேண்டும் என்று சொன்னார் ஒரு அற்புதமான ஒரு விளக்கமாக இருந்தது ஐயா ஒரு கேள்வி வருகிறது சில நேரங்களிலேயே ஒரு தொழில் நிலையத்திலே அதிகமாக அரசியல் இருக்குது அப்பொழுது அரசியல் அதிகமாக இருக்கின்ற பொழுது இந்த தொழிலாளி தன்னுடைய உழைப்பை மேலிடம் உணரவில்லை என்று வருகின்ற பொழுது அவருடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கும் அவருடைய நடத்தை எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு கேள்வி ரெண்டாவது அப்படிப்பட்ட நிறுவனம் எவ்வாறான நிறுவனமாக மாற்றப்படும் அதாவது தன் உண்மை உழைப்பாளியினுடைய உழைப்பை மதிக்கிற ஒரு மேலதிகாரி இல்லாத பட்சத்திலே அந்த உழைப்பாளி மட்டுமல்ல எல்லா உழைப்பாளிகளும் இந்த மேலதிகாரியை பயன்படுத்தி தாம்பாழ நினைப்பார்களே தவிர நிறுவனத்தை வாழ வைக்க மாட்டார்கள் உண்மை உழைக்கிறவனுக்கு மதிப்பில்லை உழைக்காதவனை அவன் ஏதோ அவரை சந்தோஷப்படுத்தி ஐஸ் வைத்து அப்படி செய்தால் அவனுக்கு மதிப்பு கொடுத்தால் அதுவே போதும் என்று மற்றவர்களும் அந்த பாதையிலே தான் செல்வார்கள் ஆகவே அந்த நிறுவனம் உருப்பட வாய்ப்பில்லை அந்த நிறுவனத்துக்கு என்னாகும் என்று கேட்டீர்களானால் வரைபடத்தில் அதன் வளர்ச்சி பூச்சியத்தை நோக்கி நகரும் அவ்வளவுதான் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள் ஐயா நிறுவனத்திலிருந்து கொஞ்சம் நாங்கள் அரசியலுக்குள் நாங்கள் வரலாம் ஒரு தலைமைத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய தலைமைத்துவம் எங்களுக்கெல்லாம் யார் தலைமைத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த அரசியல்வாதிகள் தலைமைத்துவம் கொடுக்கிறார்கள் எங்களுடைய சமூக கலாச்சார பொருளாதார வளர்ச்சியிலே எனக்கு ஒரு கேள்வி ஐயா பொதுவாகவே ஒரு அரசியல்வாதியினுடைய வெளிப்பாடு என்ன சொன்னால் சமூக பொருளாதார கலாச்சார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது மக்களுடையது ஆனால் எந்த அரசியல்வாதியாவது பொருளாதாரத்தை தவிர்த்து சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் முக்கியத்துவப்படுத்துகிறார்களா முற்றாக இல்லை என்று சொல்ல முடியாது ஓரளவு செய்கிறார்கள் இன்றைக்கும் நம்முடைய அரசுகளிலே கலாச்சார அமைச்சு என்று ஒரு அமைச்சு நியமிக்கப்படுகிறது அது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது ஆகவே இல்லை என்று சொல்வதற்கில்லை பொருளாதாரத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இதற்கு ரெண்டாம் இடம்தான் கொடுக்கிறார்கள் என்பது உண்மை ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய நிலைப்பாடு அல்லது உறுதித்தன்மை தான் தங்கி இருக்கிறது அதனால் தான் திருவள்ளுவர் அரசியல் பேசின அதிகாரத்துக்கு பொருட்பால் என்றே பெயர் வைத்தார் ஆகவே பொருள் இல்லாத பட்சத்திலே ஒரு நாடு விழுந்துவிடும் நாடு வீழ்கிற பட்சத்திலே கலாசாரம் முதலியவையும் வீழ்ந்துவிடும் ஆகவே பொருளாதாரத்துக்கு முதலிடம் கொடுப்பது என்பது என்னை பொறுத்தளவிலே சரியானது என்று தான் நினைக்கிறேன் அதே நேரத்திலே கலாசாரம் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் அந்த அடையாளத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் இன்றைக்கு உலகம் நெருங்கி வந்து விட்டது முன்புதான் எல்லாம் வெங்கெங்கோ இருந்தன இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் ஒன்று கலக்கிற நிலைமைக்கு விஞ்ஞானம் அதை கொண்டு வந்து விட்டது அப்படி கொண்டு வருகிற பொழுது நான் இன்னார் என்ற என்னுடைய தனித்துவத்தை காட்டாமல் நான் உலகத்திலே நிலைத்து நிற்க முடியாது அப்படி காட்டுவதற்கான அடையாளமாக கலாசாரம் இருக்கிறது ஆகவே பொருளாதாரம் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் அதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாகத்தான் அரசியல் இருக்க வேண்டும் அரசியல் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தான் அதை நேரத்திலே கலாசாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்களா இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது எங்கள் நாட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை எங்களிடம் கேட்கின்றேன் எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அந்த விதிமுறைக்கேற்ற அடிப்படையிலே இருக்கிறார்களா இது ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அல்ல ஏனென்றால் சிலர் இருக்கிறார்கள் சிலர் இல்லை சிலரிடம் ரெண்டும் இருக்கிறது இப்படித்தான் இருக்கிறார்கள் இது மனித இயல்பு ஒரு நாடு உயர வேண்டுமானால் அந்த நாட்டுக்குள்ளே உட்பகை இருக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் உட்பகை இருந்தால் எதிரிகள் அந்த நாட்டுக்குள்ளே நுழைவது சுலபமாக போய்விடும் ஆகவே ஒரு நாட்டு அரசியலிலே முதல் முக்கியமான வேலை அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிற வேலையை அரசியல் செய்ய வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம் நாட்டிலே அரசியல் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது இதிலே ஏதோ ஒரு கட்டித்தனம் பண்ணுவதாக நினைத்து ஒரு இனத்தை தாழ்த்தி ஒரு இனத்தை உயர்த்துவதாக நினைத்து கொண்டு செய்கிறார்கள் அது ஒரு இனத்தை தாழ்த்துவதாக ஆகாது ஒரு நாட்டை தாழ்த்துவதாகத்தான் இருக்கும் இனங்கள் பிரிகிற பொழுது அதை அந்த பகை அடையாளங்களை வைத்துக்கொண்டு பிற எதிரிகள் அந்த நாட்டுக்குள்ளே போகுவார்கள் புகுந்ததை நாம் கண்ணாலே கண்டோம் ஆகவே ஒரு நாடு உயர வேண்டுமானால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய வேலை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா இனத்தவரையும் சமப்பட வாழ வைப்பதும் அவர்களை ஒற்றுமைப்பட வாழ வைப்பதும் முக்கியமானது அதை செய்யாத பட்சத்திலே அந்த அரசியல் பிழையான அரசியல் என்றுதான் ஆகும் எங்கள் நாட்டை வைத்துக்கொண்டே நாங்கள் பேசுவோம் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டுதான் உண்மையாகவே அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் சமூக மக்களுக்கு தேவையான பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசியல் தலைவர்களிடம் ஆடம்பரமான வாகனங்கள் இருக்கின்றன அரசியல் தலைவர்களிடம் அதிகமான பொருளாதார வசதிகள் இருக்கின்றன மிகப்பெரிய வீடு வசதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது ஆனால் மக்கள் இன்னும் வேலையாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பண்பு சார்ந்த அடிப்படை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது வரிப்பணம் என்பது மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் ஒருவன் தன்னுடைய உழைப்பின் ஆறில் ஒரு பங்கை அரசனுக்கு வரியாக கொடுக்க வேண்டும் என்பது அன்று இருந்த சட்டம் அரச காலத்திலே இருந்த சட்டம் அந்த ஆறில் ஒன்றை அவன் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் கொடுக்காத பட்சத்திலே அரசன் அவனிடம் இருந்து அதை பறித்து கொள்ளலாம் என்று கூட இருக்கிறது இன்றைக்கும் அதுதான் நிலைமை வரி என்று ஒன்றை அரசு நியமித்து அதை கட்டியே ஆக வேண்டும் கட்டாத பட்சத்திலே அவனுக்கு சிறை தண்டனை வரையும் வழங்கக்கூடிய முறையிலே தான் இன்றைய சட்டங்களும் இருக்கின்றன இந்த வரிப்பணங்களை அரசன் சேர்த்து அதை வைத்து கொண்டுதான் மக்களுடைய மொத்த நிர்வாகத்தையும் நடத்துகிறான் அது அதை தவறென்று சொல்ல முடியாது வரிப்பணங்கள் இல்லாவிட்டால் அரசன் தனக்கான அங்கங்களை உருவாக்கி கொள்ள முடியாது நான் முதல் சொன்னேன் படை குடி கூழ் அமைச்சு இவையெல்லாம் எல்லாம் அதற்கு பணம் தேவை அந்த பணத்தை மக்கள்தான் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பணத்தினாலே விலகிற நன்மையை மக்கள்தான் அனுபவிக்கிறார்கள் அது இன்றைக்கும் நம் நாடுகளிலேயும் ஒன்று இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வைத்தியசாலைகளிலே இப்போது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆகட்டும் ஒரு ப்ரெஷர் பேஷண்ட் ஆகட்டும் வெளியிலே வாங்குவதென்றால் அவனுக்கு ஒரு வாரத்துக்கு மருந்துக்கு பத்தாயிரம் ரூபா செலவி வழியும் நம்முடைய நாடு அதை சும்மா கொடுக்கிறது ஆகவே இதையெல்லாம் வரிப்பணத்தினால் வருகிற லாபங்கள் அதை நாம் மறுக்க முடியாது இன இலவசமான வைத்தியம் இலவசமான கல்வி இதெல்லாம் வரிப்பணத்தாலே கொடுக்குறோம் இந்த வரிப்பணத்திலே தலைவர்கள் கொஞ்சம் ஆடம்பரம் பண்ணுகிறார்களே என்பது உங்களுடைய முக்கியமான கல்வியாக இருக்கிறது உங்களுக்கு என்னுடைய பதில் சற்று ஆச்சரியமாக கொடுக்கல இருக்கலாம் தலைமை தாங்குவர் சில ஆடம்பர செலவுக்கும் அந்த வரிப்பணத்திலே எடுக்கிற உரிமை உண்டு என்கிறார்கள் இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நான் சைக்கிளிலே போகிறேன் என்பதற்காக ஜனாதிபதி சைக்கிளிலே போக வேண்டுமென்றோ அல்லது ஒரு தலைவர் சைக்கிளிலே போக வேண்டுமென்றோ எதிர்பார்க்க முடியாது ஏன் எதிர்பார்க்க முடியாது என்றால் ஒரு இனத்தினுடைய தலைமையை வைத்துத்தான் அந்த இனத்தினுடைய கௌரவம் உலகளாவிய நிர்மா தீர்மானிக்கப்படும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்னுடைய தந்தை வீட்டுத் தலைவர் என்றால் அவருடைய தரத்தை வைத்துத்தான் என் குடும்பத்தினுடைய தரம் தீர்மானிக்கப்படும் அப்போது உலகளாவின ஒரு அமைப்பிலே ஒரு நாட்டு தலைவன் கௌரவமானவனாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த நாட்டு மக்கள் கௌரவமானவர்கள் என்ற ஒரு பதிவு உலகத்திலே வரும் அதனாலே தான் எல்லா நாடுகளிலேயும் எங்கள் நாடு என்று இல்லை எல்லா நாடுகளிலேயும் தலைவர்களுக்கான ஆடம்பரத்துக்கான அனுமதி கொடுக்கிறார்கள் பழைய காலத்திலேயும் அது இருந்தது அவன் தேரிலே போவான் இதில் போவான் மக்கள் தேரிலே போனதாக இருந்திருக்க மாட்டாது ஆகவே அந்த வரிப்பணத்தை வைத்து ஆட அரச ஒரு ஒரு பகுதி வரிப்ப வரிப்பணத்தினுடைய ஒரு பகுதி அந்த தலைவர்களுடைய ஆடம்பர வாழ்வுக்கும் கொடுக்கலாம் என்று நியதி இருக்கிறது ஆனால் அந்த நியதியை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது முக்கியம் அந்த நியதியை வைத்து அந்த ஆடம்பரத்தை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் ஆடம்பரம் அவர்களுக்கு இப்போ இப்போ வாகனங்கள் கொடுக்கிறார்கள் அது கொடுப்பதனுடைய நோக்கம் அந்த அந்த ஆடம்பரத் தன்மையை வைத்துக்கொண்டு மக்கள் தலைவராக இனத்தை அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அதுபோல இனத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் இது ரெண்டும் செய்யாத பட்சத்திலே அந்த வரிப்பணத்தால் பெறுகிற ஆடம்பரங்கள் என்பது குற்றமாக மாறிவிடும் அப்படி இல்லை இது ரெண்டையும் செய்வார்கள் என்றால் வரிப்பணத்தில் ஓரளவு ஆடம்பரத்துக்கான தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முறைமை சரி என்றுதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தால் தவறில்லை என்ற அடிப்படையிலே திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள் ஐயா ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு அரசியல் தலைவர் பிழை செய்தால் என்ன நடக்கும் அதற்கு இளங்கோவடிகள் சுலபமான பதில் சொல்லிவிட்டால் அரசியல் உழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அரசியல் என்பது அறத்தை காக்கிற வேலை அதை ஒரு தலைவன் செய்யத் தவறுவானால் அந்த அறமே அவனை அளிக்கும் இதற்கு காலாகாலமாக பல சான்றுகள் இருக்கிறது தனியொருவரை நாம் சுட்ட தேவையில்லை காலாகாலமாக நம் நாட்டிலும் இருக்கிறது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது உலகத்திலும் இருக்கிறது அரசியல் உழைத்தால் அதுவே ஒரு தலைவனை அளிக்க போதுமானது என்று நம் பெரியவர்கள் சொல்லி அரசியல் தலைவர்கள் பிளேஸ் செய்தால் அந்த அறமை அவர்களை அழித்துவிடும் என்ற சொன்னிகளையாம் இறுதியாக ஒரு கேள்வி இருக்கிறது எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலேயே ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்கின்ற ஒரு ஜனநாயக தேர்தல் முறைதான் எங்கள் நாட்டிலே இருக்கிறது உங்களுடைய பார்வையிலேயே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் முறை ஆரோக்கியமானதா சரியானதா ஜனநாயக தேர்தல் முறையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த முடியாட்சி குடியாட்சி என்ற ரெண்டிலே ஒரு காலத்திலே இருந்த முடியாட்சி முறை தான் குடியாட்சி வந்தது ரெண்டிலும் சில நன்மைகளும் தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இன்றைக்கு என்னவென்றால் வாக்களிக்கிற உரிமை குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மேலுள்ள இளைஞர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு தக்க தலைவனை தேர்ந்தெடுக்கிற அறிவாற்றல் இருக்கிறதா என்பது பற்றி யாரும் சிந்திப்பதில்லை இன்றைக்கு வாக்களிப்பது என்பது ஏதோ போய்க்கை உள்ளே நிற்பது புள்ளடி போடுவது வருவது என்ற அளவிலே இருக்கிறது நான் தேர்ந்தெடுக்கிற தலைவன் என்னையும் என் இனத்தையும் என் நாட்டையும் காக்க தகுதி உள்ளவனா என்பதை ஆராய்வதற்கு இன்றைக்கு நியமித்திருக்கக்கூடிய இந்த வாக்களிப்பு வயது போதாது என்று நான் கருதுகிறேன் ஒரு காலத்திலே தான் இந்த வேலையை செய்தார்கள் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்கிற பொழுது தசரதன் ரெண்டு கூட்டம் கூட்டுகிறான் ஒரு கூட்டம் வஸ்டர் போன்ற அறிஞர்களை மட்டும் கூட்டி அதை பற்றி ஆராய்கிறான் பிறகு தனக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்களை கூட்டி ஆராய்கிறான் ஜனநாயகத்திலே கூட இந்த மக்கள் சபை என்ற ஒரு சபை இந்தியாவிலேயே இப்பொழுதும் இருக்கிறது இங்கும் ஒரு காலத்திலே இருந்தது ஆகவே இந்த கற்றவர்கள்தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் பழைய முறையாக இருந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு ஒரு ஆழமில்லாத அறிவில்லாத அவர்கள் வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்கிற பொழுது அவர்களுக்கு பொருள் கொடுப்பது லஞ்சம் கொடுப்பது அவர்களை மயக்குவது பொய் பேசுவது இல்லாததை சொல்லி அவர்களை ஈர்ப்பது என்ற முறையிலே தேர்தல் நடத்தி வெற்றி பெற்று விடுகிறார்கள் இது அடிப்படையில் ஜனநாயகத்தில் இருக்கிற குறைபாடு இதைவிட ஜனநாயகத்திலே ஜனநாயக தேர்தல் முறையே என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நூறு பேர் இருக்கிற ஒரு ஒரு நகரம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதிலே முப்பது பேர் வாக்களிக்க ஒருவர் வென்றுவிடுகிறார் முப்பது பேர் மற்ற மற்ற இது மூன்று கட்சி நாலு கட்சிகளாக பிரிந்து அவர்களுக்கு அந்த வாக்கில்லை அப்போது நூறு பேர்லே முப்பது பேரால் தான் தேர்ந்தெடுக்கிறவர் நூறு பேரையும் ஆளப்போகிறார் இதுதான் ஜனநாயக முறைமை இன்று இருக்கிற முறைமை இது எந்தளவு தூரம் சரியானது என்று எனக்கு தெரியவில்லை இதிலே வேறே கட்சிகள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் பழைய காலத்திலே ஒரு அரசன் என்றால் அவன் தான் நாட்டை மொ மொத்தமாக ஆளுவான் இன்றைக்கு கட்சிகள் பிரித்து வைத்திருக்கிற பொழுது குறித்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் மற்றைய கட்சிகளை அது நேர்மையாக நடத்துவதில்லை இப்படி பல சொல்லலாம் பல சொல்லலாம் வாக்களிப்பதிலே வயதிலே இருக்கிற முரண்பாடு வாக்களிக்கிறதை சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவது அல்லது பொய்கள் வேசி வாங்குவது என்ற முறைமை வாக்கு விகிதாசாரத்திலேயே கொஞ்ச விகிதாசாரம் அதாவது அரைவாசி வாக்கு கூட வாங்காத ஒருவர் மொத்த மனிதர்களையும் ஆளுகிற தன்மை என்று ஜனநாயகத்திலே பல குறைபாடுகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன இந்த குறைபாடுகள் சரியான சரியானவை என்று சொல்ல முடியாது ஒருவர் பல கட்சி ஆட்சி இருந்தாலும் ஒருவர் கட்சிக்கு ஒரு கட்சி வென்றுவிட்டால் அவர் எல்லா கட்சி மக்களையும் தன் மக்களாக கருத வேண்டும் அப்படி கருதுவதில்லை அவர்கள் வென்ற பிறகு தன் கட்சியைத்தான் வளர்க்க நினைக்கிறார்கள் இந்த முறைமை இருக்கும் மட்டும் ஜனநாயக முறைமை சரியானதாக ஆகாது என்று கருதுகிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு பதிலே சொன்னீர்கள் பொதுவாகவே ஜனநாயக முறையிலே தேர்தல் நடத்துவதை தான் சர்வதேச ரீதியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஜனநாயக முறையிலும் பல குறைபாடுகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படுகின்ற அந்த கட்சி தன்னுடைய கட்சி நபர்கள் சார்ந்ததாக சீரலமாக சில வழிகளை சிந்தித்து விடுவார்கள் என்ற சொன்னிகள் இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும் ஜனநாயகத்தில் இருந்த குறைபாடுகள் சொன்னேன் அதுபோலவே முடியாட்சியிலும் ஒரு குறைபாடு பெரிய குறைபாடு இருக்கிறது முடியாட்சி முறையிலே ஒரு பிழையான தலைவன் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவனை மாற்ற வழி இல்லை ஜனநாயகத்திலே அதற்கான மக்கள் கையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது இது ஒன்றுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பலம் என்று நினைக்கிறேன் ஜனநாயக ஆட்சியிலே என்ன குறைபாடுகள் இருக்கிறது முடியாட்சியிலும் என்ன குறைபாடு இருக்கிறது என்று பல விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் கம்பவாரதி ஐயா அவர்கள் இன்றைய தினம் நாங்கள் வீட்டு தலைமைத்துவத்தையும் பார்த்திருந்தோம் ஒரு தொழில் தலைமைத்துவத்தையும் பார்த்திருந்தோம் ஒரு அரசியல் தலைமைத்துவத்தையும் பார்த்திருந்தோம் குறிப்பாக ஒரு விடயத்தை அரசியல் தலைவர்கள் சம்பந்தமாக சொன்னால் எந்த ஒரு அரசியல் தலைவர் பிழையான வகையில் நடக்கிறாரோ அந்த அறமை அவர்களை அழித்துவிடும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார் ஆகவே இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா வணக்கம் இந்த அளவோடு இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா நன்றி வணக்கம்